அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இன்னைக்கு நடந்த 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர், இதில் வந்து ஆளுநர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். ஸோ அதில் குறிப்பிட்ட அவர் உரையில் வந்து சொல்லக்கூடிய முக்கியமான தகவல்கள், நமக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சுருக்கமாக நம்ம வந்து பார்த்துடலாம். இனி வரக்கூடிய நாட்களில் அவங்க அந்த கூட்டத்தொடர் நடக்கும்போது நிறைய விஷயங்கள், அறிவிப்புகள் வெளியாகலாம். அது நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா வரும்போது நமக்கு சாதகமாக ஏதாவது இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களுடைய உரையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இதில் வந்து தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் அரசு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படுவதை இந்த அரசு உறுதி செய்யும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே இதற்கான அறிவிப்புகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பிஎஸ்டிஎம்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, பள்ளி கல்விகள் முழுவதுமாக தமிழ் வழியில் படித்திருக்கணும், அவர்களுக்கு முன்னுரிமை. அதே போல் டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னா டிகிரி வரைக்கும் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு உறுதி செய்யும், முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, தற்போது தமிழ்நாட்டில் என்ன இடஒதுக்கீடு இருக்குது, 69% இடஒதுக்கீடு இருக்குது, இது வந்து தொடர்ந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அது குற்றங்கள் தடுப்பு, இணையவழி குற்றங்கள், குடும்ப வன்முறைகளிலிருந்து பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் வழங்கப்படும் அப்படின்னும், அதே போல் வேலை வாய்ப்புகளில் பெண்களின் பங்களிப்பை அதிக அளவில் ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்களுக்கு பணிபுரியும் மகளிருக்கான விடுதிகள் மாவட்டந்தோறும் நிறுவப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு சம்பந்தமாக குறிப்பிட்ட தகவல்கள், சென்னை கன்னியாகுமரி இந்த தொழில் பெருவழியிலும், அதே போல் சென்னை பெங்களூரு தொழில் பெருவழியிலும் அமைந்துள்ள தொழில் வளர்ச்சி குறைவாக உள்ள வட மாவட்டங்களில் அதிக வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உடனே நடக்காது அப்படின்னாலும் இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், ஃப்யூச்சரில் நமக்கு இதுக்கான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் நடந்தால் சரிங்களா. ஸோ இதுதான் கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வரக்கூடிய தகவல்கள். இன்னும் நிறைய அறிவிப்புகள் அவங்க சொல்லியிருந்தாங்க, அடுத்தடுத்து வரக்கூடியதில் பார்ப்போம் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு இதுதான் ஆளுநர் உரையில் இருக்கக்கூடிய முக்கியமான நமக்கு தேவையான ஒரு தகவல்கள். மற்ற தகவல்களையும் படிக்கணும், நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது சரிங்களா. ஸோ அது முடிஞ்ச ஆளுநர் உரையை ஒரு PDF இருக்கும், அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, இல்லை நியூஸில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணினாலும் கிடைக்கும், கீழே லிங்க் வேணாலும் நான் கொடுக்குறேன் சரிங்களா. அதை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதலமைச்சருடைய பொருளாதார ஆலோசனை குழு, அதெல்லாம் யார் யார் இருக்காங்க, என்ன மாதிரியான குழு, அதே போல் என்னென்ன துறைகள்லாம் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு முறை அதையும் கோத்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.